வெல்கம் சௌத்தன் அப்படி சேனல். இன்னிக்கான வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து இந்த எஸ்எஸ்சி ஜியோட இம்பார்ட்டன்ஸ் அப்டேட்ஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதாவது நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நிறைய பேருக்கு வந்து சான்சஸ் வந்து நிறைய பேர் இருக்குது, நம்ம வந்து ஒழுங்காக ட்ரை பண்ணாதனால தான் கிடைக்கல. சரியா, நிறைய பேர் வந்து சிஆர்பி வேகன்சிஸ் இருந்தால் போடுங்க, அசாமட் ரஃபில்ஸோட இருந்தால் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். இது எல்லாமே சேர்த்து வந்து எஸ்எஸ்சி ஜிடியில் வந்து வருஷத்துவருக்கம் வந்து கரெக்டான ஒரு அப்டேட் கொடுத்து கரெக்டான வேகன்சிஸ் வந்து எல்லாமே ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கான ஒரு அப்டேட்டு தான் ரொம்ப கிளியராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நிறைய சேனல்ஸ் போட்டிருந்தாலும் நம்ம வந்து இப்போ தான் சேனலில் வந்து கொஞ்சம் என்ட்ரா ஆகிருக்கும். ஏன்னா நமக்கு இப்போ தான் டைம் கிடைக்குங்கிறதுனால நம்ம வந்து ரீஸ்டார்ட் பண்ண மாதிரி இந்த சேனல் வந்து திரும்பவும் பண்ணியிருக்கோம். சரி, அந்த விதத்தில் பார்க்கும்போது நமக்கான எஸ்எஸ்சி ஜியோட அப்கமிங்கோட வேகன்சிஸ் வந்து ரொம்ப பார்க்க போகிறோம். வேகன்சிஸ் மட்டும் கிடையாது, டேட்டு எப்போ என்னங்கிறது ரொம்ப கிளியராக பார்ப்போம். அதாவது 2023 பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிறையவே எதிர்பார்த்துருப்போம். அதாவது 70,000-50,000 வேகன்சிஸ் இருக்கும் அப்படின்னு. ஆனால் அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண அப்புறம் தான் நமக்கே தெரிஞ்சுது, 20,000-25,000 30,000 தான் நம்மளோட வேகன்சிஸ் வந்து இருந்தது. என்ன தான் வேகன்சிஸ் இருந்தாலும் நமக்கு வந்து படித்தா மட்டும், அதாவது குறிப்பிட்ட ஒரு மார்க் இருந்தால் மட்டும்தான் வந்து கிடைக்குமே தவிர, அதாவது நம்ம வந்து எந்த அளவு எஃபர்ட் பண்ணுறோமோ அந்த அளவில் தான் நமக்கான ரிசல்ட் கிடைக்குமே தவிர, சும்மா இருந்துக்கிட்டு வேகன்சிஸ் நிறைய இருந்தாலும் என்ன இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணோம்னா கண்டிப்பாக கிடைக்காங்கிறது தான் மாற்றுக்கிறது இல்லாது. ஓகேவா, அந்த விதத்தில் பார்க்கும்போது 2024, அதாவது நிறைய பேர் இனி தான் அந்த ஏஜ் கரெக்டாக இருக்கும், நிறைய பேர் இது வரைக்கும் நான் பார்க்கல, இந்த வாட்டி அப்ளை பண்ணலை, வந்து இந்த வாட்டி கண்டிப்பாக என்ன டைம் கிடச்சிருந்தா அப்படின்னா அப்ளை பண்ணி கண்டிப்பாக எக்ஸாம் பாஸ் ஆகியிருப்பேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கவங்களுக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு அப்டேட்டு. அந்த விதத்தில் பார்க்கும்போது எஸ்எஸ்ஜிடி மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ள அப்டேட்டை பார்ப்போம். எஸ்எஸ்ஜிடி வந்து எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படி பார்த்திங்க அப்படின்னா, அதாவது ஒரு கூட அதாவது 12th இதில் இருக்குது, ஷெடியூலில் இருக்குது. கான்ஸ்டபிள் ஜிடி இன் சென்ட்ரல் ஆர்ம் போலீஸ் ஃபோர்ஸஸ் கேப்ஸ் என்ஐஏ எஸ்எஸ்எஃப் அண்ட் ரஃபேல் மேன் இன் எக்ஸாமினேஷன் 2025. ஓகேவா, அந்த இதில் பார்க்கும்போது நார்மலாக எஸ்எஸ்ஜிடி வந்து என்ன வைப்பாங்க அப்படின்னா, காமனாக ஃபஸ்ட் வந்து சிபிஇ வைப்பாங்க, கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் வைப்பாங்க. இவங்க வந்து எப்போ வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க, அதாவது க்ளோசிங் டேட்டு ஓப்பனிங் டேட் எப்போ பார்த்திங்க அப்படின்னா, ஓப்பனிங் டேட் வந்து 27 ஆகஸ்ட் 2024. அதாவது 27 ஆகஸ்ட் 2024 சொல்லும்போது இப்போ என்ன மாதம் ஓடிட்டுருக்குங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஜனவரி ஃபெப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் கிட்டத்தட்ட ஆறுலேருந்து 7 மாதம் தான் இருக்குது. ஓகே, இதுலேருந்து நீங்கள் வந்து இப்போலேருந்து நீங்கள் வந்து இனி வரக்கூடிய நீங்கள் வந்து படிக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்து எப்போ உங்களுக்கான அப்ளிகேஷன் முடியுது அப்படின்னா 27 செப்டம்பர் 2024. அதாவது ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்துக்கு கவனிங்க. அதாவது எஸ்எஸ்ஜிடி பொறுத்தவரைக்கும் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, அதாவது நீங்கள் 170 ஹைட் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து இதுக்கு இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒர்த் இருக்குது, அப்புறம் வந்து ரன்னிங்கும் ஓரளவு இந்த ரன்னிங்கும் ஓடலாம், நம்ம நார்மலாக மெடிக்கலும் ஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணி இதுக்கானதை செலெக்ஷன் ப்ராசஸ் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா, அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்னா, டிசம்பர் அதாவது 2024 டிசம்பர் லாஸ்ட்லேருந்து ஜான்வரி 2000 அடுத்த வருஷம் 2025 வரைக்கும் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும் இந்த 1.5 மாதத்துக்குள்ளே. ஓகேவா, உங்களுக்கான அப்ளிகேஷன் டேட் எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நார்மல் நம்ம தமிழ்நாடு பசங்க வந்து காம்பைன் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் இப்போ நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணிட்டுருங்க. அதுக்கான டயர் எக்ஸாமினேஷன் வந்து செப்டம்பர்லேருந்து அக்டோபர் மாதத்தில் நடக்கும். அப்ளிகேஷன் டேட் வந்து 11 ஜூன் 2024 19 ஜூலை 2024. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டு பசங்க அதிகம் இதில் எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷனை வந்து நம்ம குரூப்லேயே கொடுத்துக்கிறேன். ஓகேவா, நம்மளோட டெலிகிராம் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த இருந்தாலும் நம்ம தமிழ் அதுக்கப்புறம் வந்து அதிகமாக ஆர்வம் எதில் இருக்குது அப்படின்னா, சப் இன்ஸ்பெக்டர் இன் டெல்லி போலீஸ் அண்ட் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் இதுலேயும் வந்து நல்ல இது இருக்குது. டயர் 1 எக்ஸாம் வந்து மேலேருந்து ஜூன் மாதத்துக்குள்ளே உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும், 15 பிப்ரவரி 2024 முதல் 14 மார்ச்சுக்குள்ளே உங்களுக்கான அப்ளிகேஷன் டேட் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஜேஇயும் அப்படி தான், 29 பிப்ரவரி 2024 29 மார்ச் 2024 உங்களுக்குள்ள அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிரும். மே ஜூன்லேருந்து உங்களுக்கான எக்ஸாமினேஷன் இருக்கும். மறக்காமல் நீங்கள் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் சரி, 10th படிச்சிருந்தாலும் சரி, 12th படிச்சிருந்தாலும் சரி, டைப்பிங் படிச்சிருந்தாலும் சரி, தாராளமாக இந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. முடிஞ்ச அளவு ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாபுக்கு எந்த அளவுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ அதே அளவு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சிஸ்டம் எல்லாமே மாறிப்போச்சு. இப்போ உங்களுடைய தமிழ் லாங்குவேஜ் அதாவது நம்மளுடைய மதர் டங்லேயே நீங்கள் வந்து எக்ஸாமினேஷன் வந்து நீங்கள் வந்து எழுதலாம். சரி, எஸ்எஸ்சியில் எந்த எக்ஸாம் இருந்தாலும் சரி உங்களுடைய மதர் டங்லேயே நீங்கள் வந்து எழுதிக்கலாம். இப்போ நீங்கள் நம்ம தமிழ்நாடு தமிழையும் எழுதிக்கலாம், இங்கிலீஷும் எழுது, நமக்கு ரெண்டு ப்ரிஃபரன்ஸும் இருக்குது. உங்களுக்கு இன்னும் அட்வான்ஸாக போகணும்னு ஹிந்திலையும் நீங்கள் உங்களோட இஷ்டம் தான். சரியா, அப்படிங்கிறது ஈஸியாக ஆகி போச்சு. படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுமான அப்டேட் வந்து நம்மளோட சேனலில் கண்டிப்பாக போடும். நம்மளோட சேனல் வந்து கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜெய் ஹிந்த்.